பார்வதி, டிஃபன் ரெடியா? ஆ, ரெடிங்க. புஷ்பா, எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? இதோ வந்துட்டேம்மா. இட்லி பண்ணிட்டேன், சட்னி அரைச்சிட்டு இருக்கேம்மா. இதோ தாளிச்சு எடுத்துட்டு வந்துடுமா. அம்மா, அதை எதுக்கு மடுக்கறீங்க? அதான் அரைச்சாச்சே, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் தாளிக்கவே இல்லையம்மா. என்ன தாளிக்கணும்? நான் தான் பார்த்தனே, உப்பு, மிளகா, தேங்காய், கடலை எல்லாம் போட்டு தானே அரைச்சிங்க. என்னம்மா சொல்றீங்க? கடுகு, உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போட்டு தாளிக்கணும்ல, அப்பதான் சட்னி நல்லா இருக்கும். ஏம்மா, உங்களுக்கு தெரியாதா? ஆமால, மறந்துட்டேன். இந்த மாதிரி எல்லாரும் நாள் ஆச்சுல. புஷ்பா, என்ன பண்ற உள்ள? ஒரு தேங்காய் சட்னி இருக்க எவ்வளவு நேரம் வருமா வராதா? சாரி மாமா, தாளிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நிலா, இத்தனை நேரம் கிச்சன்ல இருந்த? ஆமா மாமா. சட்னி நீ அரைச்ச? ஆமாத்த. இங்க நடக்கிறதெல்லாம் நிஜமான டவுட்டா இருக்கே. என்ன டவுட்? நிலாவா நீ? அதுல என்ன சந்தேகம்? இல்ல, இந்த நிச்சயதார்த்தமே பிடிக்கலன்னு முறைச்சுக்கிட்டு இருந்தவ, இத நடக்க விட மாட்டேன்னு போர்க்கொடி தூக்குனவ, இப்ப எப்படி திடீர்னு? அப்ப நான் நார்மலா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதா? மறுபடியும் முறைச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பார்வதி, அவளே எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா பேசுறா, இப்ப எதுக்கு பயச கலர? கொஞ்சம் பேசாம இரு. நீ சேவ் பண்ணுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டில் மாத்தி மாத்தி ஏதோ பிரச்சனை வந்துட்டே இருந்தது. ஆனா என்னமோ தெரியலம்மா, எனக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உன்னாலதான் உணர்றேன். எங்களுக்கு இந்த நிலாதான் வேணும். இந்த சந்தோஷமும் புன்னகையும் நம்ம வீட்ல எப்பவும் இருக்கணும். என்னமா சொல்ற? கண்டிப்பா மாமா, இனிமே இருக்கும். சந்தோஷம்மா. சரிங்க,
டேய் சாப்பிடு. இட்லி போட்டுக்கோ. சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலவா. மத்தியானம் மிஸ் பண்ண ஹக்ஸ் அண்ட் கிசஸ். கிட்ட வராதீங்க. இல்ல, இன்னைக்கு நான் அதை கொண்டாடி ஆகணும். என் குடும்பத்தையே நீ ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்க. ஏய், இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள். உங்களுக்கு இது சந்தோஷமான நாளா இருக்கலாம், ஆனா எனக்கு இது துக்க நாள். ஏன்? உங்களோட கௌரவத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் ஏன் மனசை நீங்க கொண்டுட்டீங்க? இவ்வளவு நேரம் கீழே எல்லாருக்கிட்ட சகஜமா சிரிச்சு பேசிட்டு இருந்த, என்ன பத்தி மறுக்கிற? எல்லார்கிட்டயும் நான் சகஜமா நடந்துக்கிறேன்னா அது என்னோட கடமை. ஆனா ஒரு மனைவியா நீங்க என்ன மதிக்கல, என்னை கேவலப்படுத்திட்டீங்க. என் மேல நம்பிக்கை இல்லாம அரவிந்த பத்தி நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம உங்க குடும்ப சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைச்சீங்கல்ல, அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஆனா உங்களை சந்தோஷமா வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, சாரி. ஹே பச்சகிளி, இப்படி சொன்னா எப்படி? உன் கோவத்தை எப்படி ஆஃப் பண்றேன்னு பாரு. அட்டி பாவி, ஆன பெட்ஷீட் எடுத்து தரையில் விரிச்சு படுத்துற. கணக்கு போட்டா மொத்தமா நாலு நாள் தான் நீ நானும் புருஷன் பட்டாட்டியே வளர்ந்துருக்கோம். மொத்ததெல்லாம் நடிப்புலயே போயிட்டு இருக்கு. அதுக்கு உங்க புத்தி தான் காரணம். Thank you.
ஏமா இந்த நேரத்துல எப்படி வந்த? உங்களுக்கு கால் பண்ணி பண்ணி பார்த்தேன், லைன் கிடைக்கவே இல்லை. இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாம என்னால அங்க இருக்க முடியல. அதான் யாருக்கும் தெரியாம கிளம்பி வந்துட்டேன். என்னாச்சுப்பா, அவ கண் முழிச்சிட்டாளா? அவளை பாத்தீங்களா, பேசுனீங்களா? டாக்டர் என்ன சொல்றாரு? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? காயத்ரி, காயத்ரி, சொல்லுங்கப்பா, இப்ப எப்படி இருக்காவ? என்னாச்சுப்பா, எதுவுமே சொல்லாம இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா எப்படி எனக்கு புரியும்? அவளை பாத்தீங்களா, பேசுனீங்களா? இப்படி எதுவுமே சொல்லாம அழுதுட்டு இருந்தா நான் என்னன்னு நினைக்கிறது சொல்லுங்க. நான் என்னன்னு சொல்றதுமா? அப்பா ப்ளீஸ், என்ன பயப்படுத்தாதீங்க. முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க. அவளுக்கு நினைவு திரும்பலுமா? நினைவு திரும்பறதுக்கு எப்படியோ 6 hours ஆகும். அதுக்கப்புறம் அவளை பார்க்கலாங்கிற மாதிரி தானே சொன்னாங்க? திரும்பாதான். புரியல, அது எப்ப திரும்பும்னு உத்தரவாதமா சொல்ல முடியாது. என்னப்பா சொல்றீங்க? தியா இப்போ கோமால தூங்கிட்டு இருக்காளா? அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. தியா இப்போ கோமால தூங்கிட்டு காணோம். திரும்பறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். என் பொண்ண கடைசியில நானே இப்படி நடப்பணமா ஆக்கிட்டேன். இப்ப என்னப்பா பண்றது தெரியலம்மா. ஆனா நல்லதோ கெட்டதோ இப்போ நம்ம ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். சொல்லுங்கப்பா. இப்போ நமக்கு ரெண்டு வழிதான் இருக்கு.
ஒண்ணு, மாப்பிள குடும்பத்துல நம்ம மறைச்சை எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். இல்ல, நம்ம தியா குணமாகற வரைக்கும் அவ இடத்துல நீ அங்க இருக்கணும். நம்ம பொண்ணுங்க இப்படி மாறி மாறி கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சது போதும். என்னால முடியலங்க, சொல்லிடலாம். எவ்வளவு நல்லதா இவ்வளவு அங்க நடிக்க முடியும். அதுவும் அதுவும் மாப்பிள்ளையோட தியாவுக்கு பதிலா இவ எப்படிங்க? வேண்டாம், இன்னொரு பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம். நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆரம்பத்துல நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதை மறைக்கிறதுக்காக அடுத்தடுத்து தப்புக்கு மேல தப்பா வேற வழியே இல்லைங்கிற மாதிரி அதுக்கு நாமளே ஒரு நியாயத்தையும் சொல்லிக்கிட்டு நீ நீ சொல்றது கரெக்டு தான். வேண்டாம், இது தொடர வேண்டாம், முடிச்சிருவோம். இதுல என்ன வேணா ஆகட்டும். நாளைக்கு காலையில மாப்பிள்ள கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். வேண்டாம்ப்பா. சொல்ல வேண்டாம். என்னமா சொல்ற? உண்மையை சொல்லிட்டா அடுத்த நிமிஷம் இவ கோமால இருக்காங்கிறது கூட பெருசா தெரியாம அவங்களுக்கு நாம பண்ண தப்புதான் பெருசா தெரியும். அப்புறம் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணவன், ஆள்மாறாட்டம் பண்ணவங்கிற கெட்ட பேரோட தான் அவ கோமால படுத்திருப்பா. தியாகத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவ பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறான்னு எல்லாரும் அவ்வளவு அசிங்கமா தான் பேசுவாங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் போராடினவளுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரு தேவையா? வேற படியே இல்லையம்மா. இதுக்கு மேல நம்ம எப்படி மறைக்க முடியும்? சொல்லித்தானே ஆகணும். இல்லப்பா, அரவிந்துங்கிறவ அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னுதான் அவ அந்த அளவுக்கு போராடணும். இன்னைக்கு இவளுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமும் அவன்தான். அப்படிப்பட்டவ அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுப்பா, அத தடுக்கணும்ப்பா. என்னமா சொல்ற? அதான் எப்படி மாறும்? நான் நிலாவா அங்க தொடர்ந்து இருக்க போறேன்.